கைஸ் வெல்கம் டு ஹெட்ஸ். நான் உங்கள் பைத்தனன். ஸோ நேற்று வந்து சும்மா ஒரு ஜஸ்ட் ஃபன்கோசரம் சண்டே போட்டால் உங்களுக்காக டிஸ்டர்ப் ஆகணும்னா ஜஸ்ட் ஃபன்கோசரம் தான் அந்த வீடியோ போட்டிருந்தோம். அது கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, பவானி சிங்கா அப்படிங்கிறவங்க வந்து அவங்களுக்கு தெரியும், இந்த விளம்பரத்தில் கூட அவங்க ஸ்வாட் வச்சு ஃபைட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்தியா வந்து ஃபண்ட் வந்து ட்ரைனிங் கோசம் ஃபண்ட் இந்தமாதிரி தந்தாங்க. எது எதுக்கு தந்தாங்கன்னா, எதுக்கு ட்ரைனிங் பண்ணாங்கன்னா ஒலிம்பிக் கோசரம். ஸோ அந்த ஒலிம்பிக்கை பற்றி நாம் இன்றைக்கி பேசலாம் அப்படிங்கிற தாட்னால்தான் இன்னைக்கு பேசுகிறோம். ஸோ வாங்க, இந்த ஒலிம்பிக் பற்றி எப்படிலாம் ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரான்ஸு ஜியோக்ஸ் கொலிம் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுன்னு வச்சிட்டாங்க. அங்கே வந்து நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. அப்புறமேட்டு வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் அத்லட் வந்து அங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒலிம்பிக் கேம் வந்து வேர்ல்டு ஃபார்மஸ்டு கேம் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் அத்லட்ஸ் வந்து உலகம் முழுவதும் இன்னும் வந்து விளையாட ஆரம்பித்தாங்க. அந்த காலகட்டத்திலே 1000 பேர் வந்து விளையாட ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த 200 நேஷ்னல் இருக்கவங்க எல்லாருமே விளையாட ஆரம்பித்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிரீஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அங்கே அப்போ வந்து 8th century பிசி டு 4th century ஏடி. பிசினா என்ன தெரியும், ஏடினா என்ன தெரியும். அப்பயே வந்து ஒருத்தர் இருந்தார், ஒரு பேர் தான் வந்து பிரான் பியூ டு கோட்டின். அவங்க தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கம்யூனிட்டி இருந்தாங்க. ஓகே கைஸ், ஸோ ஹிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கு. ஸோ எனிவே நெக்ஸ்ட் வந்து நம்ம மாடர்ன் கேம்ஸ். இந்த இப்போ இந்த ஆகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டே வந்தாங்க. ஸோ அந்த டெவலப்பிங் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த அத்லெட்டிக் ஈவெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அது எப்போ பண்ணாங்கன்னா 17th century தான் பண்ணாங்க. அந்த ஒரு இடத்த வச்சு பண்ணாங்க. அந்த இடத்தோட பேர்னா கோட்ஸ் ஒலிம்பிக் கேம் சொன்னாங்க. அது எங்கே இந்த மாதிரி இடத்துனா இங்கிலாண்டில் இருக்குது. அங்கே அது எந்த நியரஸ்ட்டாக இருக்குன்னா ஷிப்பிங் சாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்கு, அங்கே வச்சு தான் பண்ணாங்க. ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹர்ஷாத் வந்து இன்னும் கொஞ்சம் சில பேர்த்தையும் இந்த இதை பற்றி சொல்ல போகிறாங்க, வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு ஹர்ஷாத், நான் உங்கள் ஹர்ஷாத். இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒலிம்பிக்கோட அப்டேட் வந்து மிஸ்டர் பவித்ரன் கொடுத்துருந்தாங்க. நல்லா ஒரு எப்படி எப்படிலாம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். அதே நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஃபேக்டாக இருந்துச்சு. நம்ம இந்தியாவிலேருந்து பார்த்தா மொத்தம் 28 மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. அது வந்து பார்த்தா கோல்டு வந்து 9, சில்வர் வந்து 7, ப்ரான்ஸ் வந்து 12, மொத்தம் வந்து 28 மெடல்ஸ் வந்து நம்ம இந்தியா வாங்கியிருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு த ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ். ஏன்னு பார்த்தோன்னா இப்போ வந்து இந்தியாவில் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய கொஞ்சம் டெவலப் ஆகி நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் ட்ரிபியூட்டாக இருக்குமேனு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி நம்ம என்னென்ன பேசுகிறோம் அந்த ஹிஸ்ட்ரின்னு நிறைய இருக்குது. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அவங்க கிளியர் கட்டாக என்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம சொன்னால் கொஞ்சம் தெளிவாக தெரியும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எடுத்தோம். அது இல்லாமல் இப்போ வந்து நெக்ஸ்ட் மந்த்தில் ஒலிம்பிக் வந்து டோக்கியோவில் நடக்குது. ஸோ எல்லாத்துக்குமே இந்த டைம்லேருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட்லி கங்க்ராட்ஸ் நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் வந்து பார்த்தோன்னா இவங்களை பார்த்து நிறைய பேர் ஆம்பிஷன்ஸோடு நிறைய பேர் வந்து டெவலப் ஆகி அவங்களும் ஒரு கிரேட் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் வருதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் இந்த இடத்துல நான் வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ வாங்க பேக் டு த டாபிக். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவில் ஏன் ஒலிம்பிக்கில் ஏன் ரிங் ஃபார்ம் பண்ணாங்க அது யாருக்கும் தெரியுமா? ஏன் வந்து பார்த்தோன்னா 5 கான்டினென்ட் வச்சு அவங்க பேஸ் பண்ணிக்கிறாங்க. ஆப்ரிக்கா, அமெரிக்கா, யூரோப், ஏஷியா அண்ட் ஓஷனியா. இந்த வந்து 5 கான்டினென்ட்னு பார்த்தோன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தா யூனிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபைவ் ரிங்ஸ் வச்சுருக்கிறாங்க. அது என்னென்ன கலர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ, எல்லோ, பிளாக், க்ரீன், ரெட், மொத்தம் 5 கலர்ஸ் இருக்குது. அந்த 5 கலர்ஸ் வந்து பார்த்தா அட்டாச் ஆகி அந்த ஒயிட் கலர் ஃப்ளாக் வந்து பார்த்தோன்னா ஆல்வேஸ் யூனிட்டி சொல்லிட்டு அந்த தெரிவிக்கணும் கொஸ்டின் அந்த ஒயிட் கலர் ஃப்ளாக் வச்சு அந்த ஒலிம்பிக் ரிங் வந்து மெயினாக வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 1914 அப்போ வந்து பார்த்தோன்னா ஃப்ளாக் வந்து அந்த வந்து இந்த மாதிரி வந்து 5 ரிங் வச்சு அவங்க வந்து மேக் பண்ணி 1914 பண்ணாங்க. நெக்ஸ்ட் 1920 அப்போ வந்து பார்த்தோன்னா சம்மர் ஒலிம்பிக்ட்டு இங்கே என்ன பார்த்தோன்னா ஆன்டிரப் பெல்ஜியம், அந்த பெல்ஜியம் நாட்டிலேருந்து பார்த்தோன்னா இந்த ஒரு 1920 அப்போ வந்து ஒரு ஒலிம்பிக் ஈவெண்ட் நடக்குது, ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்.
அப்ப வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு மோட்டோ மாதிரி கிரியேட் பண்ணிக்காங்க லாட்டின் வேர்ல்டில், என்னன்னா சிட்டிஸ் அல்டிஸ் ஃபுட்டிஸ். அப்படின்னா சிட்டிஸ் வந்து பார்த்தோம்னா ஃபாஸ்டராக இருக்கணும், ஆல்டிஸ் வந்து பார்த்தோம்னா ஹையராக இருக்கணும், ஃபோர்டிஸ் வந்து பார்த்தா ஸ்ட்ராங்கராக இருக்கணும். ஏன்னா வந்து பார்த்தா இன்றைக்கி ஒலிம்பிக்கோடைய மோட்டோவே ஃபாஸ்டர் ஹையர் ஸ்ட்ராங்கர். இந்த மூணு வேர்ட் வச்சு தான் அவங்க வந்து யாருக்காக இருந்தாலும் அந்த ஒலிம்பிக் அந்த இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட்டாக வச்சுக்கிறாங்க. மெயினாக வந்து பார்த்தோம்னா ஒலிம்பிக்கில் வந்து பார்த்தா த்ரீ ஈவெண்ட்டாக நடக்கும். அந்த த்ரீ ஈவெண்ட் வந்து பார்த்தோன்னா அது வந்து பேஸ்ட் ஆன் அந்த வெயிட் அந்த கேட்டகரி பேஸ் பண்ணி எல்லாம் பிரிச்சுப்பாங்க. இப்போ கூட நீங்கள் வந்து ஒரு மூவி கூட அந்த ஒலிம்பிக்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இதில் பார்த்துருப்பீங்க. அது ஸ்போர்ட்ஸ்லாம் இப்படிலாம் நடக்கும், ஸோ இப்படிலாம் பேசிக்ஸ்லாம் இருக்குது. ஒரு மூவிலே வந்து பார்த்தா அது என்னென்ன மாதிரி மெடல்ஸ்லாம் வாங்கினா கொஞ்சம் நம்ம டேரக்டர் அந்த ஒலிம்பிக் போகலாம் சொல்லிட்டு அந்த மூவிலே வந்து பார்த்தோன்னா சொல்லியிருப்பாங்க. அந்த மூவி கூட வந்து பார்த்தீங்கன்னா தங்கல். அது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்ச மூவி தான். ஒருத்தருடைய ஒரு ஸ்டோரியே எடுத்து நல்லா எடுத்திருப்பாங்க. அவங்க வந்து ஒரு அப்பா வந்து பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்லேருந்து இந்தியாவுக்கோசம் வந்து பார்த்தா அவார்டு வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தா நிறைய விஷயம் வந்து ஸ்டார்டிங்லேயே நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திட்டிருப்பாங்க. ஏன்டா ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி நிறைய இடத்துல வந்து பார்த்தா அவமானங்கள் நல்லா செஞ்சுருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தா ஃபைனலாக வந்து பார்த்தா இந்தியா கோசம் மெடல் வாங்கினு பார்த்தோம்னா அவங்க வந்து வேர்ல்டே வந்து பார்க்குற மாதிரி அது பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி நம்ம போனால் நம்ம சக்ஸஸ் அடையலாம். நான் வந்து ஒரு சின்ன ஸ்டோரியோட முடிச்சு நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தா நான் டுவெல்த்தில் இருக்கும்போது வந்து என் ஸ்கூல்லேருந்து ஒரு மோட்டிவேஷன் வீடியோ மாதிரி போடலாம்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்கூலுக்கு போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ராக்கெட் வந்து எப்படி மாஸ் வந்து லேண்ட் ஆகுன்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட் வீடியோவையும் போட்டிருந்தாங்க. செகண்ட் வந்து பார்த்தோன்னா ஹுசேன் போல்டோடைய ஹிஸ்ட்ரி நான் பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து அத்லெட் பிளேயர். அவங்க வந்து பார்த்தா நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து வாங்கிட்டுருக்காங்க. அவங்க வந்து ஏன் வந்து பார்த்தா வேர்ல்டே வந்து ஆச்சரியப்படுதுன்னு சொல்லி பார்த்தா அவர் வந்து பார்த்தோன்னா இன்றைக்குமே வந்து பார்த்தா ஃபுல்லாக வந்து பார்த்தா ட்ரைனிங்காக எப்போ பார்த்தா ஃபுல்லாக ட்ரைனிங்காக வந்து பார்த்தா அவர் பாடி கட்சி வந்து எல்லாமே ஃபுல்லாக மெயின்டெனன்ஸ் இருப்பார். அப்போ ஒரு நாள் வந்து பார்த்தோன்னா அவருக்கு வந்து கால்லேருந்து ஃபுல்லாக வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தா அப்போ வந்து அத்லெட்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த டைம் வந்து எல்லாருமே வந்து பார்த்தா ஃபைனலாக வந்து எல்லாம் ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாமே வாங்குறாங்க. அப்போ வந்து பார்த்தா என்டையர் ஸ்டேஜே வந்து பார்த்தா அவருடைய நேம் வந்து ஃபுல்லாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா வந்து ஸ்டார்டிங் அப்போ பாதி தூரத்துலேருந்து பார்த்தா அவருக்கு வந்து காலு கொஞ்சம் இழுத்து பிடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு. ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தெரில. ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா அப்போ வந்து ஓகே நம்ம வந்து அது வந்து 1000 மீட்டர்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்தா அந்த ஸ்டேஜேன்னு பார்த்தோன்னா அந்த 3 ரவுண்ட்ஸ் வந்து நம்ம ஓடணும் அந்த அந்த மீட்டர் பேஸ் பண்ணி. அப்போ வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்டேஜேன்னு பார்த்தோன்னா அவர் வந்து முடிஞ்சளவுக்கு அட்லீஸ்ட்னு தோக்கம் ஜெயிக்கமாக அது தெரில. கண்டிப்பாக நான் வந்து அந்த கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன், இந்த கண்டிப்பாக வந்து இந்த லைன் தாண்டிடணும், லாஸ்ட்டாக வந்தால் கூட ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்தோன்னா அவங்க கூட வந்து அவங்க அப்பா தான் வந்து ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருந்தார். அப்போ வந்து பார்த்தோன்னா அந்த 3 ரவுண்ட் வந்து சுற்றிட்டே வந்தார். அப்போ வந்து பார்த்தா என்கிட்ட ஸ்டேடியமே வந்து பார்த்தோன்னா அந்த பீப்புள்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணி எல்லாமே வந்து அப்போ வந்து பார்த்தோன்னா அவர் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகினார். அவரோட ரெக்கார்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ அவரோட மோட்டிவேஷன் வீடியோ இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து அப்போ பார்த்த வீடியோஸ் இப்போ இந்த ஒலிம்பிக் எடுத்ததுனால எனக்கு அந்த இப்போ வந்து லேப் வந்துச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோன்னா ஸ்போர்ட்ஸ் பிளேயர்க்கோசம் நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ டு ஆல்.